ஓராயிரம் சாதனைகளை நோக்கி ஓயாது உழைப்போம் என்றும் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை தொடர்ந்திடுவோம் அதனால் மக்கள் பெறும் பயன்களை எத்திசையும் முழுங்கிடுவோம் என்றும் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் முத்தமிழறிஞர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியுள்ள உங்களில் ஒருவன் எழுதும் மடலில் முத்தமிழறிஞர் கலைஞரின் நிழலாக அவரை நீங்காது துணை நின்றவரும் தலைவர் கலைஞரின் எண்ணங்களின் மொழியை புரிந்து கொண்டு தலைவரை போலவே ஓயாது செயலாற்றியவருமான அன்பு அண்ணன் சண்முகநாதனின் இல்ல திருமணத்தை தலைமையேற்று நடத்தி வைத்த போது எத்தனையோ எண்ண அலைகள் திமுக உடன்பிறப்புகளுக்கு தலைவர் கலைஞர் எழுதிய முரசொலி கடிதங்களை முழுமையாக தொகுத்து மெய்ப்பு பார்க்கும் பணியையும் நிறைவு செய்துவிட்டே அண்ணன் சண்முகநாதன் நம்மிடமிருந்து பிரியாவிடை பெற்றிருக்கிறார் என்பதை நினைத்து வியந்தேன் என்று தெரிவித்துள்ளார் உங்களில் ஒருவனான தானும் முத்தமிழறிஞர் கலைஞரின் முதன்மை உடன்பிறப்பு தானே அவர் எழுதிய கடிதங்களின் வரிகளால் இயக்க வரலாற்றை அறிந்து லட்சிய உணர்வை பெற்ற கோடிக்கணக்கானவர்களில் தானும் ஒருவன் என்று தெரிவித்துள்ளார் அந்த உணர்வுடனேயே நம் உயிர்நிகர் தலைவர் கலைஞரின் மூத்த பிள்ளையான முரசொலி அலுவலகத்திற்கு சென்றேன் நெருக்கடி மிகுந்த இடையறாத பணிகளுக்கிடையிலும் உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதுவதை முதன்மை பணியாக கொண்டிருந்த நம் உயிர்நிகர் தலைவர் கலைஞரின் நினைவுகள் நிழலாட இந்த கடிதத்தை எழுத தொடங்கினேன் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழ்நாட்டு மக்களின் பெயர் ஆதரவுடன் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவு பெற்றுள்ள நிலையில் பத்தாண்டு கால இருளை விரட்டி புதிய ஒளி தமிழ்நாடெங்கும் பரவி கொண்டிருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு நாளும் உயர்வான திட்டங்கள் தமிழ்நாட்டின் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கான தகுதி சட்டங்கள் அரசின் அறிவிப்புகளை முழுமையாக செயல்படுத்தும் அர்ப்பணிப்பு கடைசி மனிதருக்கும் பலன்கள் கிடைத்திடும் வகையில் நிர்வாக கட்டமைப்பு அவற்றின் மீதான கண்காணிப்பு என இந்தியாவுக்கே வழிகாட்டும் திராவிட மாடல் ஆட்சியை வழங்கி வருகிறோம் ஓயாத உழைப்பின் ஓராண்டு என்னும் தலைப்பில் தமிழ்நாடு முழுவதும் திமுகவின் சார்பில் ஆட்சியின் சாதனைகளை விளக்கி பொதுக்கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் ஓராண்டுக்கு முன்பு தேர்தல் முடிவுகள் வெளியான நேரத்தில் கொரோனா இரண்டாவது அலையின் தாக்கம் கடுமையாக இருந்ததால் நன்றி அறிவிப்பு கூட்டங்களையோ வெற்றி விழா மாநாட்டினையோ நடத்திட இயலவில்லை ஓராண்டு காலத்தில் இரண்டாவது அலை மூன்றாவது அலை ஆகியவற்றை கட்டுப்படுத்தியதுடன் அனைத்து மக்களுக்குமான திட்டங்களை செயல்படுத்தி சாதனைகள் புரிந்த மன நிறைவோடு மக்களை சந்திக்கும் நிகழ்வாக இந்த பொதுக்கூட்டங்கள் அமைந்துள்ளன என்றும் அவர் கூறியுள்ளார் சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து ஒவ்வொரு துறை சார்ந்த மானிய கோரிக்கையின் மீதான விவாதங்களும் நிறைவடைந்துள்ளன கடந்த கால ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டின் தலையில் தமிழர்கள் ஒவ்வொருவரின் தலையிலும் கடன் சுமையை ஏற்றி வைத்துள்ள நிலையிலும் திமுக அளித்த வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றும் வகையில் அனைத்து துறைகளின் சார்பிலும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன மக்கள் ஆட்சியின் மாண்பை காத்திடும் வகையில் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என முதலமைச்சர் என்ற முறையில் சட்டப்பேரவையில் கோரிக்கையினை வைத்தேன் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்பது தேர்தல் களத்தில் மட்டும்தான் சட்டமன்றத்தில் மக்களுக்கான நன்மைகளை பற்றி சிந்திக்கும் போது நாம் ஒரே கட்சி அதுதான் மக்கள் கட்சி என்று தெரிவித்தேன் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் அண்டை நாடான இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடி சூழலில் அங்கு வாழும் நம் தொப்புள் கூடி உறவுகளான தமிழர்களுக்கு மட்டுமின்றி இலங்கை வாழ் மக்கள் அனைவருக்கும் உணவுப் பொருள் மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை வழங்கி உதவிட தமிழ்நாடு அரசு தயாராக இருக்கிறது என்பதையும் அதற்கான அனுமதியை ஒன்றிய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் விரைந்து வழங்கிட வேண்டும் என்ற தீர்மானத்தையும் பேரவையின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் நிறைவேற்றி தற்போது உரிய அனுமதியுடன் நிவாரணப் பொருட்கள் இலங்கை நோக்கி செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றன என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் ஜனநாயக மாண்பு காத்திடும் வகையில் சட்டப்பேரவை நிகழ்வுகளில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதற்கு அதிக நேரத்தை ஒதுக்கினார் பேரவைத் தலைவர் ஆனாலும் எதிர்கட்சி தரப்பில் அவர்களுக்கே உரிய தன்மைகளுடன் திமுக அரசு மீது குறைகளையும் புகார்களையும் அவதூறுகளையும் முன்வைத்தபோது அமைச்சர் பெருமக்கள் மிக தெளிவான ஆதாரங்களுடன் விளக்கங்களை அளித்து உண்மை நிலை என்ன என்பதை பேரவை உறுப்பினர்களும் பொதுமக்களும் அறிந்து கொள்ளும்படி செய்தனர் என்று தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவை நடவடிக்கைகளில் அனுபவம் வாய்ந்த மூத்த அமைச்சர்கள் மிகச் சரியான பதில்களை அளித்தது போலவே முதன்முறையாக அமைச்சர் பொறுப்பேற்றுள்ள மா சுப்பிரமணியன் பி கே பாபு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோரும் ஆணித்தரமான பதில்களை அளித்தனர் என்றும் தங்கள் துறையில் நிறைவேற்றப்பட்டு வரும் திட்டங்களை விரிவாக விளக்கினர் என்றும் தெரிவித்துள்ளார் ஆட்சியின் இலக்கணம் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்று நம் உயர்நிகர் தலைவர் கலைஞர் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார் அதன் அடிப்படையில் ஓராண்டு காலத்தில் பல்வேறு துறைகளில் நிகழ்த்தப்பட்ட மகத்தான சாதனைகளை மிகச் சிறப்பான முறையிலே புத்தகங்களாக மின்னணு வெளியீடுகளாக காணொளிகளாக துண்டறிக்கைகளாக விளம்பரங்களாக வழங்கியிருக்கிறோம் என்று கூறியுள்ளார் அந்த சாதனைகளை நேரடியாக எடுத்துச் செல்வது தனித்துவமானது திமுகவிற்கும் மக்களுக்கும் உணர்வுபூர்வமான உறவு பாலமாக அமைவது என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஓயா உழைப்பின் ஓராண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டங்கள் அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்களின் பேராதரவுடனும் பங்கேற்புடனும் நடந்து வருவது குறித்த தகவல்கள் உங்களில் ஒருவனான எனக்கு உற்சாகம் தருவதுடன் மேலும் உழைத்திட ஊக்கமளிக்கிறது மே பதினெட்டாம் நாளன்று சேலம் மாவட்டம் ஆத்தூர் பொதுக்கூட்டத்தில் உங்களை நேரில் காணலாம் என்ற பெயராவல் கொண்டிருந்தேன் திமுகவின் முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான கே என் நேரு அதற்கான முன்னேற்பாடுகளை முனைப்புடன் மேற்கொண்டார் பருவநிலையை சுட்டிக்காட்டி வானிலை ஆய்வு மையத்தினர் அன்றைய நாளில் கனமழை பெய்யக்கூடும் என அறிவித்திருப்பதால் பொதுமக்களின் நலன் கருதி ஆத்தூர் பொதுக்கூட்டத்திற்கான தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தள்ளி போடப்பட்டாலும் உங்களை நான் சந்திக்க வருவதை இயற்கையாலும் நிச்சயம் தடுத்து விட முடியாது என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஒவ்வொரு நாளும் மக்களை சந்திப்பதும் அவர்களின் நலன்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதும் எப்போதும் தொடரும் என்றும் ஓராண்டு காலத்தில் வெளிப்படுத்தி வரும் உழைப்பை தொடர்ந்து வெளிப்படுத்தி ஓர் ஆயிரம் சாதனைகளை நிகழ்த்திட முடியும் என உறுதியுடன் நம்புகிறேன் என்றும் கூறியுள்ளார் கோவை நீலகிரி மாவட்டங்களில் நடைபெறும் அரசு விழாக்களில் விரைவில் பங்கேற்கவிருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து திமுக சார்பிலான நிகழ்வுகளிலும் உங்கள் முகம் காண ஆவலுடன் இருப்பதாகவும் முத்தமிழறிஞர் கலைஞர் விலையில் உழைத்திடுவோம் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை தொடர்ந்திடுவோம் அதனால் மக்கள் பெரும் பயன்களை எத்தி செய்யும் முழங்கிடுவோம் என்றும் தனது மடலில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான முக்க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்